இப்போ மண்ணுன்னா அது ஏதோ வேற நினைச்சிட்டாங்க. முதல்ல இல்லை எப்படின்னு நமக்கு அது மாதிரி நல்லா தெரியும். அதுதான் தாய் மண்ணுன்னு சொன்னோம். நமக்கு தாய் இதே தான் நமக்கு தெரியும். இந்த மண்ணை தானே இந்த உடல் இங்கே நின்று இருக்குது. மண்ணில் சத்தம் இல்லைன்னா நம்ம உணவில் சத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதான்னு கேட்குறேன். இப்போ இங்கேயே இந்த தோட்டத்தில் இந்த மஞ்சள் வளர்த்துறாங்க. நான் அமெரிக்காவில் அந்த கலிஃபோர்னியாவில் இருக்கிறேன். அங்கே போய் ஒரு இந்த டீ ஷாப்பில் உட்காந்தான். டீக்குள்ளே கேட்குறாங்க, மஞ்சள் போடலாமா, டூர்மரிக் போடலாமா, இது என்ன டீக்குள்ளே மஞ்சள் போடுங்கன்னா சாம்பார், இல்லை இல்லை இந்த மஞ்சள் எல்லாத்துல போட்டால் அவங்களுக்கு கேன்சர் வராது. எனக்கு சொல்கிறீங்க, டெய்லி நான் மஞ்சள் இல்லாமல் எது சமைக்கலை நம்ம நாட்டில். இது என்ன கேட்டேன் நான், இதில் ஏதோ குக்குமின் இருக்குது அது இவ்வளோ இருந்தால் இப்படி ஆகும், ஓ அப்படின்னு என்ன மஞ்சள் தமிழ்நாட்டிலேருந்து வாங்கிக்கிங்களான்னு கேட்டேன். ஆ இல்லை இல்லை நான் கம்போடியாலேருந்து வாங்குகிறோம், வியட்நாம்லேருந்து வாங்குகிறோம், எதுக்குன்னு கேட்டேன். ஆ அது இந்தியாவிலேருந்து வர்ற இதுக்கு அந்த குக்குமின் பாதி கூட இல்லை அதில். நான் அதுக்கப்புறம் நமக்கு வியட்நாம் அம்பாசிடர், இந்தியா அம்பாசிடர் அங்கே இருக்காங்க, எனக்கு நல்லா தெரியும் அவர். நான் அவரை கூப்பிட்டு இப்படி இருக்குதா, அது என்ன ஸ்பெஷல், அங்கே இருக்கிற மஞ்சள் நம்ம அங்கேருந்தா இங்கே விதை எடுத்து வர முடியுமான்னு சொன்னேன். அவர் நான் விசாரிக்கிறேன்னு சொன்னாங்க. அவர் விசாரித்து என்ன சொல்கிறாங்க, இவர் எல்லாமே இந்த மஞ்சள் விவசாயி எல்லாமே கம்போடியாவில் வியட்நாமில் எல்லாம் வந்து டெல்லியில் வந்து படித்தாங்களா, அந்த பூசா இன்ஸ்டிடியூட்டில் படிச்சுட்டு இங்கேருந்து மஞ்சள் அங்கே கொண்டு போய் வளர்த்துருக்காங்களாம். இந்த மஞ்சள் தான் நாம் வளர்த்துற மஞ்சள் தான் அங்கே வளர்த்துருக்காங்களாம். ஆனால் அவருக்கு குக்குமின் அதிகமாக இருக்குதா, என்னத்துக்கு மரம் சேர்த்து வளர்த்துறாங்க, மரம் சேர்த்து ஆடு மாடு சேர்த்து வளர்த்துறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் 42% ஜமீன் இன்னொரு 10 வருஷத்தில் எது வளர்த்த முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த மர நிலைக்கு வந்துச்சு. இதுக்கு மரத்து எல்லாம் மாட்டு சாணி ஆடு மாடு சாணி வரலன்னா இந்த நிலம் முடிஞ்சு போயிடும். இதனால் நீங்கள் விவசாயத்தில் இருக்கிறவங்க எல்லாமே இந்த மர விவசாயம்ன்றது கொண்டு வரணும். இதுக்காக நான் இப்போ தோராயமாக 7 வருஷத்துலேருந்து மத்திய அரசில் செயல் செஞ்சு இப்போது நாம் வளர்த்தின மரம் நாம் கட் பண்ணிக்க முடியும், எங்கே வேணாலும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், எங்கே வேணாலும் சேல் பண்ண முடியும், இல்லை ஏதோ ஒன்று டேபிளில் சேர்வை பண்ணி சேல் பண்ண முடியும், என்ன வேணாலும் நம்ம பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு அனுமதி சட்டத்தில் ஒரு மாற்றம் இப்போ கொண்டு வர போகிறோம். இது தமிழ்நாட்டில் கர்நாடகத்துலேயோ இது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மர விவசாயத்துக்கு போனால் முதல் 4 வருஷம் சப்சிடி கொடுத்துருவாங்க. இப்போ இன்னொரு 15-20 நாளுக்குள்ள தமிழ்நாடு கவர்மெண்ட்டை சப்சிடி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. எந்த அளவு பண்ணுறாங்க எப்படி பண்ணுறாங்க பார்க்கலாம். ஏதோ ஒரு சப்சிடி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு டிம்பர் போர்டன் பண்ண போகிறோம். எப்படி காஃபி போர்டு டீ போர்டன் இருக்குது, நமக்கு எங்கே போய் சேல் பண்ணுறது, என்ன பண்ணுறது, இல்லை ஏமாத்துறாங்க, இப்படி எல்லாம் இருந்தால் டிம்பர் போர்டு இருக்குது அங்கே கரெக்டாக சொல்லிடுவாங்க இந்த மரம்னா இவ்வளோ தான் இருக்குது விலைன்னு. நம்ம யாரும் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஒரு அதில் ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க, அவர் கரெக்டாக இப்படியும் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு போர்டு பண்ணுறோம். இதுக்கு எல்லாமே நீங்கள் காவேரி குக்குரல் கூட நம்ம தமிழ் விவசாயி குரல் சத்தமாக கேட்கணும். இந்த மரம் வளர்த்ததுக்கு என்னென்ன உதவி கொடுக்க முடியுமோ அது நமக்கு வேணும்ன்றது நீங்கள் உறுதியாக சொன்னீங்கன்னா இந்த தமிழ் மண்ணை நம்ம காப்பாற்ற முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்த தலைமுறைக்கு ஒரு வளமான மண்ணு நீரை கொடுக்கணும் தானே நாம். வேறு எந்த சொத்து கொடுக்கலனாலே மண்ணில் சத்தம் இருக்கணும், நீர் இருக்கணும். இந்த அளவுக்கு நம்ம நாடு கொடுக்கணும் தானே அடுத்த தலைமுறைக்கு நாம். ஆ நீங்கள் தங்கசயத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இல்லைம்மா இவ்வளோ தங்கசயத்தை கொடுக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம அடுத்த தலைமுறைக்கு மண்ணில் சத்தம் இருக்கணும், நீர் இருக்கணும். நாங்கள் ஜனங்கள இந்த அளவு கொடுத்தா அவர் நல்லா வாழ்க்குவாங்க. எப்படி சம்பூர்ணா ஹீஸ் டொனேட்டிங் ஃபார் 100 trees 100 மரக்கன்றுக்காக கொடுக்குறாங்க. ஆனால் நாம் இந்த காவேரி குக்குரலில் பணம் கேஷாக எடுக்கிறது நாம் இது அலோவ் பண்ணலை. அதனால் நான் இந்த பொண்ணுக்கு யார் ஒரு அக்கௌண்ட் பண்ணி கொடுங்க, அந்த அக்கௌண்ட்லேருந்து ஒரு செக் கொடுக்கட்டும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். என்னத்துக்குன்னா இதில் யாருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கூட வரக்கூடாது. பணம் எடுத்துகிட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, கரெக்டாக அக்கௌண்ட்டில் வந்துடணும். என்னன்னா அப்படி பண்ணிருக்காங்க.